ஆக்டர் ஹீரோ. அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு படம் சைன் பண்ணிட்டீங்கன்னா 1000 படம் ஆயிரும்ண்ணே. அண்ணே பார்த்து ஏதாவது பண்ணுங்க, ஒரே ஒரு சைன். யாரும் பேசி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 999 படமா, 250 இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னை ஏற்றிட்டாங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ரவீந்தர் சார், டைரக்டர், இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்தனம் சொன்னார், இது மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன், வந்துட்டார் அண்ணா அப்படின்னு. ஒரு 15 முன்னாடி, 12-13 முன்னாடி வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்கிட்டே தான் நின்றுட்டு இருப்பேன் நான் வாய்ப்பு தேடி. அப்போ டெய்லியும் வந்து பாக்யராஜ் சாருக்கு அவருக்கு நினைவுக்கான்னு தெரில, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்ட நிறைய முறை. அப்போ டெய்லியும் வந்து அவர் ஆஃபீஸ் வெளியில் வந்து அந்த டீ கடை ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்து இருப்பேன் டெய்லியும் அவரை பார்க்கணும்னு. அப்போ பார்க்கும்போது அவர் டெய்லியும் அவர் சார் வந்து உட்காருவார், அப்பப்போ பார்ப்பார், சொல்கிறேன்யா அப்படின்னாரு. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் சித்து ப்ளஸ் நடிச்சிருக்கேன், அது சாந்தனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் நான் நடிச்சிருப்பேன், அந்த வில்லன் குரூப்பில் வந்து ஓரமாக நின்று இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் சார் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன பண்ணமோ அதான் கொடுத்தாரு. நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறன்றதுனால அவரை நான் திரும்பி பார்க்காம போகிறது தப்பு இல்லையா, அதனால தான் என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாந்தினு நான் வரேன் சொல்லி நான் வந்தேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார். ஏன்னா எங்கள் டீம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவர் படங்கள் தான் நிறைய நான் பார்ப்பேன். அவர்கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஜாம்பவானோட மாமன் வந்து நடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா நம்மளும் போய் நின்று இருக்குமேங்க. அதனால தான் நான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணேன். சாந்தனும் நான் மீண்டும் மீண்டும் உங்கள் கூட நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்ன அலாரம் மாதிரி மூணு வேளை சாப்பாடு மாதிரி சொல்லுங்கிறேங்க. ஆ ஏற்கனவே பஞ்சாயத்து போயிடுக்குது. இந்த லாக்டவுனில் வந்து இந்த 2 எல்லாருமே இழந்துட்டோம், அதனால கொஞ்சம் டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. மீண்டும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நடிகர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரை எந்த மேடையில் இவ்வளோ நான் பேசுனதில்லை, நான் ஃபஸ்ட்டு முறை பேசுகிறேன். சினிமாவை நல்லபடியாக ஆக்கும், இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பேசியிருந்தால் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நன்றிங்க, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.